அரசால் பாஜகவினர் தாக்குதலை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படும் விவகாரத்தை ஆய்வு செய்ய பாஜக தலைமையால் அமைக்கப்பட்ட குழுவினர் சென்னையில் தங்கள் ஆய்வை தொடங்கியுள்ளனர் ஆய்வு பணியை தொடங்கி அதன் அறிக்கையை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலரிடம் அளிக்க உள்ளனர் சென்னையில் உள்ள தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலையின் வீட்டின் அருகே அமைக்கப்பட்ட கொடி கம்பம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து அதனை கானாத்தூர் போலீசார் அகற்றிய போது ஏற்பட்ட தகராறில் கட்சியின் இளைஞர் நலன் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர் பிரசாத் கைது செய்யப்பட்டார் முன்னதாக சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் கடந்த ஜூன் மாதம் கட்சியின் மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா கைதானார் இதேபோல் ஆங்காங்கே முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்படுவதாக பாஜக தேசிய தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தமிழக அரசால் பாஜகவினர் எதிர்கொண்டு வரும் தாக்குதல் தொடர்பு தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க நான்கு பேர் கொண்ட குழுவை அமைத்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உத்தரவிட்டார் இந்த நான்கு பேர் கொண்ட குழுவில் கர்நாடக முன்னாள் முதல்வரும் மக்களவை உறுப்பினருமான டி வி சதானந்த கவுடா மும்பை முன்னாள் காவல் ஆணையரும் மக்களவை உறுப்பினருமான சத்யபால் சிங் ஆந்திர மாநில பாஜக தலைவர் டி புரந்தேஸ்வரி எம்பிபிசி மோகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழுவினர் நேற்று சென்னை வந்தனர் அவர்கள் இன்று காலை ஒன்பது மணி முதல் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகளை அவர்களது வீட்டில் சந்தித்து வருகின்றனர் முதலில் கோட்டூர்புரத்தில் உள்ள அமர் பிரசாத் வீட்டுக்கும் அடுத்ததாக திருவான்மியூரில் உள்ள எஸ் ஜி சூர்யா வீட்டுக்கும் சென்றவர்கள் பின்னர் பனையூரில் உள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டின் அருகே கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட இடத்தை பார்வையிட்டனர் இதேபோல் ஐ டி பிரிவு மாநில செயலாளர் விவின் பாஸ்கரன் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் வீடுகள் என மொத்தமாக ஏழு இடங்களுக்கு அவர்கள் சென்றனர் இந்த பயணப் பணிகளை தமிழக பாஜக சார்பில் துணைத் தலைவர் டால்பின் சுதாகர் மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா ஆகியோர் ஒருங்கிணைந்தனர்